வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திட்டக்குழு பிளானிங் கமிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். திட்டம் எப்போ தீட்டியிருக்காங்க அப்படின்னா, எஸ் சுதந்திரத்துக்கு அப்புறம்தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்தலான்னு பார்க்கும்போதும் ஒரு திட்டம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம்தான், அதாவது குடியரசுக்கு அப்புறம் 1950 தான் திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. January 26 நம்மளுக்கு ரிபப்ளிக் டே, அதுக்கும் 2 மந்த்ஸ் கழித்து March 15 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 15, அதுக்கும் 2 டேஸ் கழித்து இந்த திட்டக்குழுவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி வந்து அப்போதைக்கு 2014 August 15 அன்றைக்கி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் திட்டக்குழுவை கலைக்க போகிறோன்னு சொல்லி 2 டேஸ்லேயே அவங்க கலைச்சிட்டாங்க. ஸோ August 17, 2014 திட்டக்குழு கலைக்கப்பட்டது. இது ஒரு அட்வைசரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது, ஆலோசனை அமைப்பு, அதாவது கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன். இது டிபிஎஸ்பி கான்ஸ்டியூஷனில் இருக்க டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் Article 39 படி இது கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. 39 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திட்டக்குழுவை வந்து த்ரிஷா கூடையும் நயன்தாரா கூடையும் உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். த்ரிஷானா 3, நயன்தாரான 9. ஸோ Article 39 நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இது வந்து எதுக்கு டிபிஎஸ்பி நான் கான்ஸ்டியூஷனல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அதாவது நம்ம கோர்ட்டுக்கோ வேறு எதுக்கோ நம்ம போக முடியாது, இது வந்து நடைமுறைப்படுத்தலை இல்லை சரியாக செய்யலை அப்படின்னா, அதனால தான் நான் கான்ஸ்டியூஷனல். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது, இது வந்து ஒரு அட்வைசரி பாடி, இது வந்து ஒரு ஆலோசனை அமைப்பு, அவ்வளோதான். ஓகே, இதோட வேறு பெயர்கள் வந்து சூப்பர் கேபினட், பேரலல் கேபினட், எக்கனாமிக் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ஒருவேளை வந்து நேம்ஸை கொடுத்து கூட இது என்னன்னு கேட்கலாம், இதில் எது இல்லைன்னு கூட கேட்கலாம். அடுத்த திட்டக்குழுவோட மெம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். சேர்மன், டெபுட்டி சேர்மன், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், ஃபுல் டைம் மெம்பர்ஸ், மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க. சேர்மன் அப்படின்னா பிஎம் தான், அவர் தான் தலைவர். அடுத்து டெபுட்டி சேர்மன் அப்படின்றவர் கேபினட் மினிஸ்டரோட அந்தஸ்து அவருக்கு இருக்கும். அவர் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா, 5-year பிளானை ஃபார்மேஷன் பண்ணுறதுலையும் அதை சப்மிஷன் பண்ணுறதுலையும் சென்ட்ரல் கேபினெட்க்கு சப்மிட் பண்ணுறதையும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பிளானிங் மினிஸ்டரும் இருப்பாங்க. அடுத்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ்னு பார்க்கும்போதும் 4 to 7 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அடுத்து மெம்பர் செக்ரட்டரின்னு பார்க்கும்போதும் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். சப்போஸ் நமக்கு வந்து கேபினட் அந்தஸ்து உள்ள மினிஸ்டர் இந்த மெம்பர் யாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் மினிஸ்டரோட ரேங்க் உள்ளவங்க யாருன்னு கேட்கலாம், அவங்க தான் வந்து அந்த 4 to 7 மெம்பர்ஸ், அதாவது ஃபுல் டைம் மெம்பர்ஸ். இந்த மாதிரி கேள்விகளை வந்து இதுலேருந்து கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திட்டக்குழுவோட பிளானிங் கமிஷனோட ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து நேரும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி லாஸ்ட் சேர்மன் மோடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு டெபுட்டி சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா குல்சாரிலால் நந்தா. இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி லால் வருது அதில், இதில் குல்சாரி லால் நந்தா. ஓகேவா, அடுத்து லாஸ்ட்டு டெபுட்டி சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா மான்டெங் சிங் அலுவாலியா. இப்போ மோடின்னு சொல்லும்போது அதில் மோன் வருது, இதில் மான்டெங் மா வருது, ஸோ ரைமிங்கில் வருது, மோடி மான்டெங் சிங் அலுவாலியா. ஓகே, 5-year பிளான் வரத்துக்கான அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி எப்போ நடந்துச்சு, 1917. 7-17 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 7-7 ரஷ்யாவை ருசியான வச்சுப்போம், 7 ருசியாக குடிக்கணும். ஓகேவா, சில டைம் வந்து கன்ஃபியூஷன் வரதா செய்யும். ஸோ ரஷ்ய புரட்சி அப்படின்னாலே 7 ஞாபகம் வந்துடும். ஸோ 17 ஓகே, ரஷ்யாவில் இந்த புரட்சிக்கு அப்புறம் அங்கே தான் 7th திட்டம் கொண்டு வந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட்டில் 5th திட்டம் வந்துச்சு. 5-year பிளான் வந்து திட்டக்குழு திடீர்னு வந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் 5-year பிளான், அதாவது திட்டக்குழு கமிஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 1934 விஸ்வேஸ்வரய்யா அவரோட புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்காரு, இந்த மாதிரி குழு கொண்டு வரணும், இந்த மாதிரி பிளானிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியன் ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம் 1935, அதன்படி 1937 எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுது. அதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் மாநாடு நடக்குது, INC
TNPSC மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து தீர்மானம் எடுக்கிறாங்க. அதன்படி 1900 அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராப் ஆகிறதுனால திரும்ப சுதந்திரம் அடைந்த பிறகு 1950 திட்டக்குழுவை கொண்டு வர்றாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா 1934 விஸ்வேஸ்வரய்யா தன்னோட புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் 37 எலெக்ஷனுக்கு அப்புறம் 38 ஐஎன்சி மாநாடு நடக்குது. அதில் தீர்மானம் இயற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு 1950 தான் திட்டக்குழுவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஓகே, விஸ்வேஸ்வரய்யாவை பற்றி பார்த்தோன்னா 1860 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 102 வந்து வாழ்ந்திருக்காரு. ரொம்ப நிறைய பணிகள் செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமாக இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற புக்கு 1934 எழுதியிருக்காரு. அதனால் இவரை இந்தியாவின் திட்ட முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் எக்கனமி ஃபார் இந்தியா. இவர் அந்த புக்கில் பிளான்ஸை வந்து 10 சொல்லியிருப்பார். இப்போ 1934 நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திட்டத்தை போடணும். எப்படி இருக்கணும் அந்த திட்டம் அப்படின்னா, இந்தியாவை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளையும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ மும்முரமாக வந்து உட்காந்து யோசித்து 4 திசைக்கும் திட்டம் போடுற மாதிரி யோசிச்சிருக்காரு. மும்முரமான 3 ஞாபகம் வச்சுக்கலாம், 4 திசைனா 4. ஸோ 34 அப்போ தான் இவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ் மாநாடு பற்றி பார்க்கலாம். எந்த காங்கிரஸ் மாநாட்டில், அதாவது ஐஎன்சி மாநாட்டில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, ஹரிபுரா காங்கிரஸ்ன்னு சொல்லுவோம், ஹரிபுரா செஷன் சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா, குஜராத்தில். 1938 35 ஆக்ட் படி 7 வந்து நம்மளுக்கு 37 எலெக்ஷன் நடந்துச்சு. அதுபடி காங்கிரஸ் வந்து 8 இடங்கள் போல் ஜெயிச்சிச்சு. அதில் குஜராத்தும் 1. அந்த குஜராத் காங்கிரஸில் வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம நேதாஜி. அவர் தான் இந்த ஐஎன்சி செஷனுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் தான் நேருவை பிளானிங் கமிஷனோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஹரிபரியா இந்த திட்டத்தை பிளானிங் கமிஷனை கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹரிபுரா காங்கிரஸ் தலைவர் யாருன்னா நேதாஜி. இந்த பிளானிங்லேயே நம்மளுக்கு 1 year, 5 year, 10 அப்படின்ட்டு 3 டைப்ஸாக இருக்குது. ஒரு ஆண்டு அப்படின்னா அது குறுகிய கால திட்டம். 5 ஆண்டு அப்படின்னா நீண்ட கால திட்டம். இப்போ நம்ம போடுறது எல்லாமே 5 தான். 10 அப்படின்னா அது வந்து தொலைநோக்கு பார்வையில் போடக்கூடிய திட்டம். பிளானிங் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பம்பாய் திட்டம் 1944 கொண்டு வந்திருக்காங்க. 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்க போட்ட பிளான் 15 இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பம்பாய் அப்படின்னாலே 15 பிளான் தான். 8 பிஸ்னஸ்மேன் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு உள்ளது. அடுத்து வந்து காந்திய திட்டம். பம்பாய் திட்டம் வந்து 1944. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாவை நம்ம எழுதணும் அப்படின்னா 4 மாதிரி எழுதலாம், 4. ஸோ பம்பாயில் 2 பா இருக்குது. இந்த 2 பாக்கு பதிலாக 2 4. ஸோ 44 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பம்பாய் திட்டம் 1944 மாதிரியே அப்போ கொண்டு வந்த திட்டம் தான் காந்திய திட்டம். இந்த திட்டம் வந்து காந்திய சிந்தனைகளை உள்ளடக்கியதுனால இப்படி சொல்கிறாங்க, காந்திய திட்டம்னு. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா, திரு நாராயண அகர்வால். காந்தியை நம்ம இப்போ எப்படி கும்பிட்றோம் அப்படின்னா, நாராயணர் அளவுக்கு கும்பிட்றோம். ஸோ காந்திய திட்டம் அப்படின்னா ஸ்டீமன், அதாவது திரு நாராயண அகர்வால். மெயினாக இது வந்து கிராமப்புற வளர்ச்சியை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் திட்டம் 1945 வந்துச்சு. அது எம்என் ராய் அவர்கள் வந்து கொண்டு வந்த திட்டம். மக்கள் அப்படின்னாலே எம்என் ராய், ராயலான மக்கள், எம்என் ராய். இது வந்து 10 பிளான், அக்ரிகல்ச்சரை இம்பார்ட்டண்ட்டாக பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக வந்து சர்வோதயா திட்டம் 1950, அதாவது திட்டக்குழு கொண்டு வரப்போ தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. வேளாண்மைக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் தரதாக இந்த திட்டம் இருக்குது. இதை கொண்டு வந்தவர் ஜெய்பிரகாஷ் நாராயணன். அதாவது சர்வமும் ஜெயம்தான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வோதயான ஜெய்பிரகாஷ் நாராயணன். ஓகே, இதில் வந்து நம்ம திட்டக்குழு சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு ஒரு பெரிய எஸ்ஏவே எழுதலாம். இதை ஒரு 2 டைம் பார்த்தோன்னா கண்டிப்பாக எப்போவுமே மறக்காது. திட்டக்குழுவோட நோக்கம் என்ன, திட்டக்குழுவோட 5 பிளான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வர முக்கியமான தலைவர்கள் விஸ்வேஸ்வரய்யா அப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் இவங்களை பற்றியான முழுமையான வீடியோவும் தனியாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.